ஜெயாய தீமகி தன்னோ சித்ர பிரசோதயாத் ஸ்வாஹா ஓம் லே. என் பேர் சுகுமார், வில்லிவாகத்துல இருந்து வரேன். நான் இந்த பாபா கோயிலுக்கு வந்து ஒரு 7-8 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னா, நம்ம நினைச்சது கண்டிப்பா நிறைவேற மாதிரி பாபா அருள் புரிவாரு. இங்க இருக்கிற 4 ஆர்த்தி வந்து சிறப்பான ஆர்த்தி. அந்த ஆர்த்தி வந்து சிறப்பாக எப்படி சிறீடியில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே பண்ணுறாங்க. இந்த சிறீடியில் பொதுமக்கள்லாம் கலந்துன்னு பாபாவோட ஆசீர்வாதங்களை எப்பவுமே பெற்று வளமோடு வாழணுன்ற என்னோட கனியான முட்டி வழியாக ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தேங்க. இவர்கிட்ட வந்து ஒரு 12 வருஷமாக ரெகுலராக வரும் வந்து, இப்போ எனக்கு இந்த கால் வலி எவ்வளோ நல்ல தேவையாயிடுச்சு. என் பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் இதில் நல்ல மாதிரியாக வந்து கல்யாணம் முடிஞ்சு இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. என் பிள்ளை இப்போ வெளிநாட்டில் இருக்கேன், நல்ல மாதிரியா வேண்டிடும். குழந்தையும் பிறந்து என் பேரனுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது, பாபா வேண்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் குழந்தை நல்லாயி இப்போ 1.5 வயசாகி என் குடும்பம் சந்தோஷம். வணக்கம், என் பேர் விசாலாட்சி. நான் இது எங்கள் அப்பா, நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணா நகர்லேருந்து வரோம். ஷிரடி பாபா வந்து எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவரால் தான் எனக்கு கல்யாணமே நடந்தது. அடுத்தது நான் ஷிரடி முத முதல்ல விசிட் பண்ணுறச்சே பாபா மாதிரியே ஒருத்தர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தார். அட பாபா இப்படி தான் இருப்பாரான்னு நினைக்கிறச்சே அவர் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணார். ஒரு ஒரு சமாதி மந்திர் அந்த பூட்டி வாடா அந்த மாதிரி எங்கே போனாலும் பாபா இப்படி தான் நடந்து போயிருப்பாரா அப்படின்னா நினச்சா அவர் அப்படியே அந்த சைட்டில் வந்துட்டுருப்பார். அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு எங்களுக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே ரொம்ப மிராக்கள்லாம் நடந்தது. இப்போ என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போது பாபா கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். சீக்கிரம் அருள் புரிவாருன்னு நம்புகிறோம். ஜெய் சாய்ராம். என் மகளுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் 5 வருஷம் கஷ்டப்பட்டா. சாயினுடைய அருளால் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தது. சாயினுடைய அற்புதங்கள் சொல்லணும்னா நிறையா சொல்லலாம், ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு விரிவாக தெரியாது. வந்ததுலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், மனதுக்கு ஒரு நல்ல நிம்மதி, எந்த ஒரு இது இல்லாமலும் பிரச்சனை இல்லாமலும் என் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கேன். என் பையன் படிக்காமே இருந்தான். அவரை எப்போ நான் கும்பிட ஆரம்பித்தேன்னா அப்பத்துலேருந்து நல்லா படிக்கிறான், நல்ல வேலையில் இருக்கிறான். என் கஷ்டம்லாம் சீக்கிரம் தீந்துடும். அவரால் நிறைய பேர் பலனடைகிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. பாபா பற்றி சொல்ல போனாக்கா உலகமே போட்டிருக்கக்கூடிய ஐயா அவர். அவர் நினச்சாக்கா அவர் அவர் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த காரியத்தை அவர் செஞ்சு கொடுப்பார் உங்களுக்கு. ஆனால் அவர் உலகத்திலே அவர் தான் எல்லாமே. அவரை மாதிரி ஒரு கடவுள் உலகத்திலே யாரும் இல்லை. தாய தீமகி தன்னோ சித்ர பிரசோதயாத் ஸ்வாஹா ஓம் லே.